ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசீஹா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனை வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி வெஜிடபிள்ஸை வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. உங்கள் வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட காய்கறிகளை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது ஒரு மாதிரி கொஞ்ச நாள்லேயே வந்து சுருங்கி போயிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் சரி, இந்த காய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை வந்து பார்த்துடலாம். இந்த தேங்காயை வந்து நீங்கள் அப்படியே முழுசாக வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த குடும்பியோடையவே வந்து வாங்கிருங்க. மேலே வந்து ஒரு நார் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு க்ரௌன் மாதிரி, அந்த க்ரௌனோடைய வந்து சேர்த்து நீங்கள் வாங்கும் போதே வாங்கிருங்க. ஸோ அது இல்லாமல் எப்போவுமே வந்து வாங்காதீங்க. அப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி நிறுத்தி வச்சே வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வைக்கும்போது தேங்காய் வந்து சீக்கிரமாக அழுகி போகிறது, கெட்டு போகிறது வந்து ஆகாது. அடுத்து வந்து தேங்காய் வந்து உடச்சிருவோம். உடச்சதுக்கப்புறம் இந்த பின்பக்கம் வந்து ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். அதாவது இந்த குடும்பியை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா, பிச்சை எடுத்துட்டோம்னா உள் சைடு வந்து ஒரு கண்ணு, மூணு கண்ணு மாதிரி இருக்கும். அந்த தேங்காயை வந்து முதல்ல வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா அதுதான் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து இன்னொரு பாதி தேங்காயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து தேங்காயை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லாவே வந்து தொடச்சி எடுத்துருங்க. டிஷ்யூ இல்லைன்னா காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நல்லா தேங்காய் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து தேய்க்கும் போது உங்கள் கையிலையும் வந்து எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, உங்கள் கைகளும் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கணும். இப்போ இந்த தேங்காவை ஒரு டப்பாலேயோ இல்லை ஓப்பனாகவே அப்படியே ஒரு டவலில் சுற்றி நீங்கள் வந்து கவுண்டர் டாப்லேயே வச்சிடலாம். ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காயெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் ஆர் 1 லிட்டர் பாட்டில் வந்து நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியை வந்து சூடு பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஒரு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது வந்து பாதி பாட்டில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாமல் இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தால் மட்டுமே போதும். இப்போ வந்து கத்தியை வந்து திருப்பி சூடு பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு வாட்டி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது ஷார்ப் எட்ஜஸ்லாம் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நார்மல் டேப் வாட்டர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் எடுத்தோடனே வந்து நீங்கள் தேங்காயை வந்து சேர்த்துடக்கூடாது. ஒரு 2 முறை வந்து நீங்கள் தண்ணி மாற்றணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அலசி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற தேங்காய் பால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலீஸ் ஆகி உங்களுக்கு தண்ணி வந்து மங்கலான கலரில் வந்து தெரியும். இப்போ வந்து நான் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 3வது வாட்டி தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் வந்து நம்மளுக்கு தண்ணியில் முங்கி இருக்கணும். இது வந்து இப்படியே வந்து 10 நாள் ஆனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து ஆனால் தண்ணி மாற்றிட்டே இருக்கணும். தண்ணி மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லைட்டை அப்படி சாய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஓட்டையிலேருந்து எல்லா தண்ணியும் வந்து வந்துடும். இப்போ ஒரு வாட்டி இந்த தேங்காயை வந்து அலசிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் சேர்த்து வச்சாலே வந்து போதும். தேங்காய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராகவே மெயின்டைன் ஆகும். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் முடிஞ்சால் ப்ளீஸ் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற காம்பை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஒரு டப்பாலேயோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ வந்து நம்ம ரேப் பண்ணி வைப்போம். ஸோ அதே போல் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், முக்கியமாக வந்து கண்ணாடி ஜாராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த மாதிரி கண்ணாடி ஜார்லேயும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயுமே வந்து 8 டேஸ் 10 டேஸ் வரைக்கும் நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்சை மிளகாய் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ், கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி மொறுமொறுப்பாக ஆயிரும். அப்படி இல்லைனா ஒரு மாதிரி வதங்கி கருப்பு கலரில் மாறிடும். ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பச்சை பசேனே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கீழே இருக்கிற 4-5 இலையை மட்டும் தனியாக வந்து உருவி எடுத்துருங்க. இந்த தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறோம் இல்லையா, இதை வந்து அடுத்த 1 or 2 டேஸில் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த கருவேப்பிலையில் இருக்கிற காம்பில் வந்து கீழே ஒரு 2-3 இன்ச்சுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இலையும் வந்து இருக்கக்கூடாது, வெறும் காம்பு மட்டும்தான் இருக்கணும். இப்போ வந்து அதே போல் இன்னொரு பாட்டிலையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன இத்தனை பாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த வீடியோக்காக நான் நிறைய பாட்டில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நான் ட்ரை பண்ணிவிட்டு 2வது வாட்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணினேன். இப்போ வந்து காம்பு பகுதி மட்டும் தண்ணியில் படுற மாதிரி வைக்கணும். இலை பகுதி வந்து தண்ணியில் படக்கூடாது. அப்படி பட்டுருச்சுன்னா சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் 2 நாளைக்கு 1 முறை வந்து மாற்றினா மட்டுமே போதும். ஆனால் டெய்லி மாற்றினா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி கீரை வகைகள், அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ், கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் வந்து இதே மெத்தடில் வந்து நீங்கள் வைக்கலாம்.
ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் இந்த மாதிரி கொத்தமல்லியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேருந்து சொல்லியிருக்கீங்க, இந்த மெத்தட் வந்து சூப்பராக இருக்குது, நானும் ட்ரை பண்ணேன் அக்கான்னு சொல்லிட்டு. இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் கவனிக்கணும், அதாவது எந்த ஒரு இலையும் வந்து அழுகி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது வந்து இலை வந்து அழுகி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் அதை வந்து தனியாக எடுத்து தூக்கி போட்டுட்டு வெறும் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸை மட்டும் வைக்கலாம். இந்த இன்னொரு பாட்டில் நான் ஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு, இன்னுமே வந்து நம்மளோட கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து வந்து எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒன்று வந்து ட்ரை ஆயிரும் வெளியே வச்சோன்னா, அப்படி இல்லைனா அழுகி போயிடும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து லெமனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதே போல் பாட்டிலில் தண்ணியில் ஃபுல்லாக டிப் ஆகிற மாதிரி வச்சுருங்க. இதை நம்ம வேறு வேறு டப்பாவில் எதுலையாவது வைக்கலாம்னா அந்த மாதிரி கூட வைக்கலாம். நான் ஏன் பாட்டில் சூஸ் பண்ணேன்னா, நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். இதனால் உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு டப்பா ஒவ்வொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து இதுக்கே வந்து இடம் பத்தாமல் போயிடும். என்னோடய கிச்சனுமே ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ எனக்கு வந்து ஈஸியாக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கணும்னா இந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு எடுக்கவோ இல்லை வைக்கவோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்மளோட கேரட்டையும் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆனால் கேரட்டுக்கு வந்து மேலேயும் கீழேயும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். அதாவது கேரட்டோட ரூட் சிஸ்டம் மேலே வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அந்த இடத்த வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/4 to 1/2 inch நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து கேரட் வந்து அழுகி போகாமல் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் கேரட் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பாட்டிலாக வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணியில் முங்கியிருந்தால் மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். அதே போல் டெய்லி தண்ணியும் வந்து நீங்கள் மாற்றிடணும். நம்மளோட எலுமிச்சம்பழமாகட்டும் இல்லை கருவேப்பிலை ஆகட்டும், அதுக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்றினாலே போதும். ஆனால் இந்த தேங்காய் கேரட் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டெய்லியுமே வந்து தண்ணி மாற்றிடணும். அடுத்து இதே சேம் மெத்தடில் நம்மளோட வாழைக்காயும் வந்து ஸ்டோர் பண்ணலாம். வாழைக்காயை இப்படி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து பழுத்து போகாது, நல்லா ஹார்டாக நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வாழைக்காய் கேரட் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பாட்டில் 1 liter பாட்டிலை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டோர் பண்ணும்போது. இந்த கேரட், கொத்தமல்லி, புதினா, கீரை, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் இது எல்லாமே வந்து நான் கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு வந்தேன். நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஐ எம் சோ ஹாப்பி வித் த ரிசல்ட்ஸ். உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு முறையாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் டெய்லியும் வந்து இதை தான் ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக. அடுத்து வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்கும் ஸ்டோர் பண்ணுறது தெரியும், ஆனால் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரவுட் ஆகி முளை விட்டுரும். உருளைக்கிழங்கு வாங்கும் போதே எந்த ஒரு கட்டும் இல்லாத ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கிற உருளைக்கிழங்காக வந்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினாதான் வந்து சீக்கிரமாக வந்து முளைவிடாது. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயோ இல்லை வாஷிங் மிஷின் பக்கத்துலேயோ எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் பக்கத்துலேயும் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க, ஏன்னா அதுலேருந்து வர ஹீட்டும் வந்து சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வந்து முளைவிட வச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அடுப்பு பக்கத்துலேயும் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டை டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். அட்டை டப்பாவில் வந்து போட்டு வச்சதுக்கப்புறம் ஃபுல் அட்டை டப்பாவை வந்து க்ளோஸ் பண்ணிட வேணாம், பாதி வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏதாவது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஸ்டோர் பண்ணவே கூடாது. உருளைக்கிழங்கு வந்து டார்க், கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் இருந்தால் தான் இந்த மாதிரி முளை விடாமல் சுருங்காமல் கெட்டு போகாமல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து வந்து பூண்டு. பூண்டு வந்து வாங்கினதுக்கப்புறம் அப்படியே வந்து முழு பூண்டாகவே வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி சுருங்கி உள்ள ஒன்றுமே இல்லாமல் வெறும் காற்றாக தான் வந்து இருக்கும். சில காலங்களில் அதாவது மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால சீக்கிரமாகவே வந்து முளைவிட ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பூண்டை வந்து முழு பூண்டாக தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் பாதி பூண்டை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி நல்லா காற்று போகிற அளவுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு பூண்டு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரித்து வைக்கும் போது பெரிய பூண்டு எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே போல் சின்னது எல்லாமே வந்து ரசம், சாம்பார் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பூண்டோட தோலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணியில் வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு ஹீட் பேட் மாதிரி நம்ம ஒத்தனம் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் ரொம்ப பனி இருக்கிற காலத்துலலாம் வந்து சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும். இதையுமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. ஏதாவது ஒரு டைமில் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த வெயிலையும் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்து வைங்க. இந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கும்போதும் இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லாவே வந்து ஸ்டோர் ஆகும், அழுகியும் போகாது. அடுத்து வந்து முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரும்போதே ரொம்ப ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நல்லாவே வந்து தொடச்சிருங்க. ஈரப்பதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கக்கூடாது.
அடுத்து இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்ல தண்ணியில் வந்து ஈரம் பண்ணிட்டு நல்லாவே வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட இதில் வந்து ஈரம் வந்து சொட்டு சொட்டுன்னு வடிகிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கவே கூடாது. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் வந்து கட் பண்ணியும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி முழுசு முழுசாகவும் வச்சு அப்படியே ரேப் பண்ணி வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த துணியோட ஈரம் வந்து காயக்காயே நீங்கள் லைட்டாக வந்து ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மெயின்டைன் ஆகுது. அடுத்து வந்து கார்ன் வந்து எப்போவுமே நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிற கார்ன் கர்னல்ஸ்லாம் கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி ட்ரை ஆகி சுருங்கி போயிடும். அதுக்கு வந்து இந்த வெளியே இருக்கிற கார்ன் ஹஸ்கை வந்து நம்ம கலட்டவே கூடாது, அதாவது தனியாக பிச்சு வந்து அதை எடுத்துடக்கூடாது. இந்த கார்ன் ஹஸ்க் வந்து கார்னை சுற்றி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கார்ன் உள்ளே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து அவிச்சு எடுக்கும்போது அந்த டைமில் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அவிச்சு எடுத்தாவே போதும், நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். அடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்காய், சுரக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், கேபேஜ், இது எல்லாத்தையும் வந்து எப்படி ஒரே டைமில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கூலாக இருந்தால் தான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் ஆகும். இதே எப்படி கூலிங்காக ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பிளேட்டில் வந்து ரொம்ப நேரம் வந்து கூலிங் இருக்கும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய டப் எடுத்து டப்போட கால் பகுதி மட்டும் ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட இந்த ஸ்டீல் பிளேட்டை வந்து மேலே வந்து அப்படியே வந்து வச்சிட போகிறோம். ஸோ கீழேருந்து வர தண்ணி வந்து எப்போவுமே வந்து இந்த பிளேட்டையும் சரி காய்கறிகளையும் சரி ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா கூலாக வச்சுருக்கும். அதே போல் ஒரு மெல்லிசான காட்டன் கிளாத்தை வந்து நல்லா ஈரம் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி வந்து சொட்டு சொட்டுன்னு வடிகிற மாதிரி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ இந்த துணியை அப்படியே நம்மளோட காய்கறி மேலே வந்து அப்படியே ரேப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு டப் ஒரு பிளேட் இருந்தாலே வந்து போதும், ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை வந்து நம்ம ஒரே இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு டப் ஒவ்வொரு பிளேட்டுன்னு நம்ம எடுத்தோன்னா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து இதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாமல் நிறைஞ்சு போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த துணியும் வந்து லைட் லைட்டாக காயக்காயை வந்து ஈரம் பண்ணி ரேப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த துணியை வந்து ஈரம் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரொம்ப சொத சொதன் வந்து ஈரம் பண்ணிடக்கூடாது, லைட்டாக ஈரம் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்து இருப்போம். இது வந்து தேர்ட் டே, நான் வந்து இந்த காயை வந்து யூஸ் பண்ணலை, அப்படியே ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அப்போ கூட வெண்டைக்காய் வந்து நல்லா சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வதங்காமல். தண்ணி மட்டும் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு டெய்லி ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வந்தேன். அடுத்து இஞ்சி எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இஞ்சி வந்து மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக சொத சொதன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக உடச்சி அப்படியே லைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வெளியே காத்தாட வந்து வச்சிடலாம். ஒருவேளை வந்து வெயில் காலத்தில் இஞ்சி வாங்கினீங்கன்னா இஞ்சி வந்து சீக்கிரமாகவே வந்து ட்ரை ஆகி சுருங்கி போயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா லைட்டான மெல்லிசான காட்டன் துணியில் இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருங்க. ஈரம் வந்து காயக்காய நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி துணியில் வந்து நீங்கள் ரேப் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப திக்கான டவல் திக்கான துணியில் வந்து வைக்காதீங்க. சீக்கிரமாக வந்து ஒருவேளை காயில் வந்து ரொம்ப தண்ணி இறங்கிருச்சுன்னா அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டான மெல்லிசான துணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தக்காளியை வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தக்காளியில் வந்து எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா அதில் ஏதாவது ஈரம் இருந்தால் நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளியை வந்து நம்ம கொஞ்சம் கவிழ்த்து வச்சிடணும், அதாவது அந்த ஸ்டெம் சைடு வந்து கீழே வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெம்மில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஒரு சொட்டு அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அழுகி போயிடாது, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். காய்கறிகள்லாம் வாங்கியாச்சு, ஆனால் இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா வந்து வாஷ் பண்ணணும் இல்லையா, அப்போ தான் இதில் இருக்க கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகி வரும். மார்க்கெட்டில் எப்படி வந்து நம்மளுக்கு துணி துவைக்க டிடர்ஜென்ட் கிடைக்குதோ அதே போல் இந்த காய்கறிகளையும் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய லிக்விட்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வீட்லேயும் வந்து எப்படி சேஃபாக வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு புளி கரைசல் வந்து இதை ஏற்கனவே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் அப்படியே வந்து விட்டுடலாம். இப்போ வந்து ரன்னிங் வாட்டரில் இன்னொரு 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் கழுவினா மட்டுமே வந்து போதும். நம்ம காய்கறிகளில் இருக்கிற பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து வந்துட்டு நல்லாவே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் எவ்ரி ஒன் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி. சி யூ, டேக் கேர், பை பை.